நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். தமிழ்நாட்டு அரசியல், உத்தரப்பிரதேச அரசியல், உலகத்தில் எங்குமே நடக்காத நிகழ்வு நம்ம இந்தியாவில் தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. ஒரு தேர்தல்னு வந்தா கடந்த கால ஆட்சி என்ன செஞ்சுது என்ன செய்யல இப்படி சொல்லி தான் வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெறுவாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் எல்லா கட்சிகளும் பாஜக வீழ்த்த வேண்டும் என்றால் இவங்க ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையருக்கு எதிரானவர்கள். இரண்டாவது, நம்ம நாட்டு பாதுகாப்பு விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்க இப்படி சொல்லி யாராவது பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஐந்து மாநில தேர்தலில் ஒரு முக்கிய பிரச்சனையாக பேசப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆட்சியாண்டிருக்கின்றார். இந்த 5 வருஷ ஆட்சியில் சமாஜ்வாதி பார்ட்டி ஆட்சி செய்கின்ற காலத்தில் இருந்தாலும் சரி, மாயாவதி அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள்லாம் எப்படி உத்தரப்பிரதேசம் வச்சுருந்தோம் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் எப்படி மாறி இருக்கு தெரியுமா? ரொம்ப படுமோசமாக போச்சு, வளர்ச்சியில் பின்தங்கி விட்டது, எல்லா மக்களும் வறுமையில் இருக்காங்க. இப்படி சொல்லி யோகி ஆதித்யநாத் ஆட்சியை நீக்கி ஆக வேண்டும், நம்முடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும், இப்படி பிரச்சாரம் பண்ணால் அது சரியானதாக இருக்கும், மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு ஐயோ இந்த பாருங்க, இவங்க இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க ஆட்சியில் இஸ்லாமியர்கள் படாத துன்பத்தை பட்டார்கள், மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் வந்தாலும் சரி, கோவாவில் வந்தாலும் சரி, மணிப்பூரில் வந்தாலும் சரி, இந்த 5 மாநிலத்தில் எங்கே வந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்க முடியாது. இப்படி யாராவது பிரச்சாரம் பண்ணி மக்களுடைய ஓட்டை வாங்க பார்த்துருக்கீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? சிறுபான்மையர்களை மிரட்டினா மிரளுவாங்க. ஏன் மிரள்றாங்க? கடந்த கால அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதனை தாண்டி மாயாவதி ஆட்சியில் இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் அடிபட்டுக்கிறாங்க, உதப்பட்டுக்கிறாங்க, ரொம்ப துன்ப துயரப்பட்டிருக்காங்க. அதனால் சொன்னால் மிரள்றாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் 5 வருஷம் ஆட்சியில் இருக்காரு, இஸ்லாமியருக்கு எதிராக எந்த வன்முறையும் கிடையாது, எந்த தனி மனித தாக்குதலும் கிடையாது, எந்த வித குழு தாக்குதலும் கிடையாது. ஆனால் எப்பொழுதும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் நிகழவில்லை என்றாலும் கூட பக்கத்து மாநிலங்கள் நடந்த ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை வைத்து ஐயோயோ பிஜேபி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்று சமாஜ்வாதி பார்ட்டியும் மாயாவதியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதன் மூலமாக சிறுபான்மையர் ஓட்டை மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது சக்சஸ் ஆகி இருக்கும் என்று தெரியல. இதை புரிந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் தான் வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்குங்க, கிட்டத்தட்ட இஸ்லாமியருக்கென்றே பிரத்யேகமாக 36 திட்டங்களை யோகி ஆதித்யநாத் வழங்கி இருக்கின்றார். அகிலேஷ் யாதவ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரா? மாயாவதி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இல்லை இந்தியாவில் வேறு மாநிலங்கள் இஸ்லாமியர்களுக்கென்று பிரத்யேகமாக இந்த மாதிரி திட்டத்தை கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கென்று பிரத்யேகமாக 36 திட்டத்தை கொடுத்து அவனுக்கு வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்திருக்கின்ற யோகி ஆதித்யநாத் மீண்டும் வரணும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் பிரிவினுடைய இஸ்லாமிய பிரிவு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் காங்கிரசுடைய முன்னாள் தலைவர், அகில இந்திய முகமாக இருக்கின்ற ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த 5 மாநில தேர்தலில் வந்து பாஜகவுக்கு பாடம் புகட்டுங்க, ஓட்டு போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம இந்திய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு விட்டு கொடுத்துட்டார், அதை ஏன்னு கேட்கல, தடுத்தும் நிறுத்தலை. இரண்டாவது, நம்ம பகுதியில் கொடுத்ததும் இல்லாமல் நம்ம இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே உயிரிழந்துட்டாங்க, மறந்துட்டீங்களா? இன்னும் அந்த பிரச்சனையானது ஓடிக்கொண்டிருக்குது. அடா அப்பா, நீங்கள் பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டீங்க, ஆனால் அது நம்ம பகுதி என்று உரிமை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில், அதாவது சீனாகரன் அவங்க பகுதின்னு உரிமை கொண்டாடுறானா, இந்த தருணத்தில் விட்டு கொடுத்த பகுதியாவது மீட்டுடுங்க அப்படின்னு நாம் வந்து மோடிக்கிட்ட சொல்கிறோம். ஆனால் அவங்க நண்பர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் விட்டு கொடுத்த பகுதியை பிடிக்கவே இல்லை, திரும்பி வாங்கவே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ட்வீட் போட்டிருக்கின்றார். மோடியுடைய நண்பர்கள் யார் தெரியுமா? அதாவது மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ண முகேஷ் அம்பானி, அவர் வந்து மோடியுடைய ஃப்ரெண்டா. இதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லை நான் ஏற்றுக்குண்ணா? ஸோ அதானி அம்பானி இவங்கெல்லாம் வந்து சைனாவில் தொழில் பண்ணுறாங்களாம், அதனால் சைனாக்காரனை எப்படி பகைத்துக் கொள்வது, அதனால் அந்த பகுதிகளை விட்டு கொடுத்துட்டாங்களாம். இப்போ மீண்டும் ராகுல் காந்தி வந்து மோடி கிட்ட வலியுறுத்துறாராம், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்காக பகுதியை விட்டு கொடுத்தீங்க, ஆனால் இப்படி நம்ம பகுதியை விட்டு கொடுத்து சீனாவுக்கு அடிமையாக இருக்கின்ற காரணத்தினால நம்மை சுற்றி இருக்கின்ற அண்டை நாடுகள்லாம்
நம்ம பாதுகாப்பில் இருந்தாங்க, நாம் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவே சீனாவுக்கு அடிமையாக இருப்பதுனால நாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் ரொம்ப பயப்படுது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து கொடுத்த பகுதியை திரும்பி மீட்டுடுங்க, உங்களுக்கு தில் இல்லைனா விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ராகுல் காந்தி ட்வீட் போட்டு பிரச்சாரம் பண்ணுறார். அதாவது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 5 மாநில தேர்தலில் நேரடி பிரச்சாரமோ பேரணிகளோ கூடாது. உள்ளரங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேலாக கூடி நீங்கள் வந்து கூட்டம் போடாதீங்க, தேர்தல் பிரச்சாரத்தை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை போட்டிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் களத்தில் இறங்கி காங்கிரஸ்காரங்க வேலை பார்க்காம வெறும் ட்விட்டரில் மட்டும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு டிஜிட்டல் முறை பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் முன்னெடுக்குது இந்த 5 மாநில தேர்தலில் தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாடு காரணமாக. ஆனால் இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் செய்யக்கூடாது. இது எப்படி அவதூறு என்று கேட்டிங்கன்னா, சீனாக்காரன் நம்ம பகுதியை பிடிக்கல, சீனா எல்லை இந்திய எல்லை இதில் யாருக்கென்று இன்னும் உறுதியாகாத பல பகுதிகள் இருக்குது, அந்த பகுதிகளை தான் நாமளும் அவனும் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பிரச்சனை வருது. அதுவும் இல்லாமல் நாம் உரிமை கொண்டாடுகின்ற பகுதியை எதுவும் இன்னும் விட்டு கொடுக்கல, முதல் பிரச்சனை. இரண்டாவது, இந்த எல்லை பாதுகாப்பு விஷயத்தில் காங்கிரஸ் ஆனது கடந்த கால நிலைப்பாடு என்ன, எல்லை ஓர பகுதிகளை நம்ம டெவலப் பண்ண போகிறது கிடையாது, டெவலப் பண்ணால் தான் நம்ம சுற்றி இருக்கின்ற நாடுகள் வந்து பயமடையும், ஐயோ எல்லை ஓர பகுதிகளை வந்து இந்தியா டெவலப் பண்ணுது அப்படின்னா நம்மளால் போர் தொடுக்க போகிறாங்களா, அந்த பகுதியை பிடிக்க போகிறாங்களா அப்படின்னு எண்ணம் இருக்கும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சத்துடன் அவங்க பார்ப்பாங்க, அதனால் இரண்டு நாட்டுக்கிடையிலே ஒரு மோதல் ஏற்படும், அதனால் எல்லை பகுதிகளில் டெவலப் பண்ண போகிறதில்ல என்று சொல்லி எல்லையை ஓப்பனாக விட்டுருந்தாங்க. இது அன்றைக்கு இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அந்த அளவுக்கு எல்லைகளை டெவலப் பண்ணாமல் விட்டுட்டு மோடி வந்த பிறகு பக்காவாக எல்லையை டெவலப் பண்ணிவிட்டு இன்றைக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் எல்லையில் போய் நம்முடைய இராணுவத்தை நிறுத்தலாம், எதிரிக்கு தக்க பதிலடி தரலாம், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லையை டெவலப் பண்ணி வச்சிடும். இப்போ தான் சொல்கிறாரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள், சீனாவுக்கு நம்ம பகுதியை விட்டு கொடுத்துட்டோம், நாட்டை காப்பாற்றுற திறன் இல்லை மோடிக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நேபாளத்தினுடைய சில பகுதிகள் என்று நேபாளம் உரிமை கொண்டாடுது, நேற்று கூட அந்த பிரச்சனை வந்திருக்கு, லிபு லேக்கு, காலாபாணி, லிம்புதுரை, இந்த 3 பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே உத்தராகண்ட் பகுதியில் தான் இருக்குது. இங்கிருந்து மானசரோவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மிகப்பெரிய ஒரு சாலையை ஏற்கனவே அமைச்சிருக்கு, 80 கிலோமீட்டருக்கு. இப்போ மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்பாக அந்த மானசரோவர் லிங்க்ல ரோடு இருக்கு இல்லையா, லிபுலேக் ரோடு, அந்த ரோட்டை நாங்கள் 24 மணி நேரமும் அணுகக்கூடிய நிலையிலும் 365 நாட்கள் விமானம் கூட இறங்கக்கூடிய அளவுக்கு பெரிய சாலையாக கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த 3 பகுதியும் நம்ம பகுதியாக இருப்பதனால நேபாளத்துக்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியது கிடையாது. ஆனால் நேபாளக்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஐயோ இது எங்கள் பகுதி, எங்களை கேட்காம எப்படி ரோட்டை வந்து டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னு நேபாள காங்கிரஸ் ஆனது கண்டனம் தெரிவிக்குது. இரண்டாவது, நேபாளத்தில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயோ இது எங்கள் பகுதி, எப்படி நேபாள அரசாங்கத்தை கேட்காமல் இந்த ரோட்டை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, விடவே மாட்டோம், நேபாள இறையாண்மையில் வந்து இந்தியா தலையிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நேபாளத்தை ஆளுகின்ற அரசானது இதை பற்றி இன்னும் எந்தவித கருத்தும் தெரிவிக்கலை. ஒரு காலத்தில் இந்த 3 பகுதியும் நேபாளத்தினுடைய பிரதமராக இருந்த அன்றைக்கு இருந்த ஒளி இருந்தார் இல்லையா, அவர் வந்து உரிமை கொண்டாடினார். அதற்கு பிறகு இந்தியா கொடுக்க வேண்டிய முறையில் பதிலடி கொடுத்தது. அதற்கு பிறகு அந்த 3 பகுதிகளை அவங்க வரைபடத்திலிருந்து நீக்கியும் அதற்கு பிறகு சொந்தம் கொண்டாடுகின்ற நிலையிலிருந்தும் விட்டுட்டு ஓடிப்போச்சு. இப்படி பிரதமர் மோடி அவர்கள் செய்கின்ற செய்வினியை சிறப்பாக செய்து அண்டை நாட்டுடன் உறவாகவும் இருக்கின்றாரு, நம்ம பகுதியும் காப்பாற்றிக்கிட்டே வர்றார். இந்த மாதிரி 5 மாநில தேர்தலில் அவதூறு பரப்பி வாக்குகளை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரியான தேர்தல் களத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ நேபாள அரசாங்கம் எதிர்க்கலை, ஆனால் நம்ம ரோடு போட போகிறோம். இந்த அளவுக்கு எல்லை கட்டமைப்புகள் சூப்பராக மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. சீனாக்காரன் 1960-61 காலகட்டத்தில் இப்போ நம்ம ரோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ரோட்டு வழியாக தான் நம் மீது தாக்குதல் நடத்தினா படைகளை கொண்டு வந்து, அதனால் அந்த பகுதியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியா இப்போ டெவலப் பண்ணுது. அதை நேபாளத்தினுடைய 2 பிரதான கட்சிகள் எதிர்த்தால் அங்கே இருக்கின்ற அரசாங்கமானது பேச்சுவார்த்தை நடத்தும், அது அவங்க பகுதி இப்போ ஆண்டாண்டு காலமாக அவங்க தான் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு எண்ணம் தான் உருவாகும். ஆகையினால மோடி அவர்களே சிறுமைப்படுத்த வேண்டும். அதோடு போச்சுன்னா மக்களிடையே
அவநம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பயத்தை பீதியின் காரணமாக ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் இன்றைக்கு சோசியல் மீடியா இருப்பதனால யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நடக்கின்ற தேர்தலை பற்றி இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் பேசுனா பாஜக மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குதுன்னு நீங்களே நினைஞ்சுங்க. அதோடு போச்சுன்னா நலத்திட்டங்களை சொல்லி நாங்கள் இதெல்லாம் வந்தால் செய்வோம் என்று சொல்லி வாக்கு கேட்பதை விட்டுவிட்டு சிறுபான்மையிற்கு எதிரானவர்கள் நாட்டு பாதுகாப்பாக இல்லை சீனா கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க இப்படி சொல்லி வாக்கு கேட்பது சரியானதா தவறா நீங்களே உங்களுடைய மேலான பதிலை சொல்லுங்கள். இரண்டாவது, தமிழ்நாட்டு பக்கம் வந்து திமுக பக்கம் போகின்ற பொழுது திமுக சார்பில் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் அடுத்தது திமுகவுடைய தலைமை உதயநிதி ஸ்டாலின், அதோடு அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற போர்வையில் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் திமுக சார்பில் லேட்டஸ்ட்டாக வந்து மேலவை எம்பியாக திமுக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பவர் எம்எம் அப்துல்லா அவர்கள் நேற்று ட்வீட் ஒன்று போட்டார். அந்த ட்வீட்டில் பெரிய படமாக உதயநிதி படம், சின்ன சின்ன படங்களாக பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் படங்களை போட்டிருந்தாங்க. உடனடியாக திமுக தொண்டர்கள்லாம் போய் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, என்னங்க மீண்டும் சின்ன ஒரு படத்தை இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்களே, உணர்வாளர்களுடைய மனம் புண்படும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தான் என் படத்தையே போட்டிருக்கோம், யார் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்க வேணா நாங்கள் பாட்டுன்னு போடுவோம், இஷ்டம் வந்தால் ஏற்றுங்க இல்லைனா போயிட்டே இருங்க, அதுக்கு தான் படமே போடுறது என்று ஆணவத்துடன் குறிப்பிட்டிருந்தார். உடனடியாக இது வைரலாச்சு ஃபுல்லாக தமிழகம் முழுவதும். ஆனால் இன்னும் திமுக தரப்பிலிருந்து எம்எம் அப்துல்லாவுக்கு கண்டனத்தையே தெரிவிக்கல. ஏன்னா ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க அத்தனை பேரும் உதயநிதி தான் திமுகவுடைய அடுத்த முகம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக தொண்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் அப்படின்னு திமுக தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க. எதிர்கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா திமுக என்றாலே ஒரு காலத்தில் கலைஞர் குடும்பம், அதற்கு பிறகு ஸ்டாலின் குடும்பம், அவ்வளவுதானா, உழைக்கிற மக்களுக்கு கிடையாத என்று கேள்வி எழுப்புகின்ற இந்த தருணத்தில் திடீரென தொண்டர்கள் அத்தனை பேரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக திரும்பி இருப்பது திமுக தலைமை அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. எம்எம் அப்துல்லா போன்றவங்கெல்லாம் சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக திமுக தலைமைக்கு எதிராகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவும் மாறியிருக்காங்க. ட்விட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஓட்டெடுப்பு மூலமாக யாருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதை பற்றி தீர்மானிக்கின்ற ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துலயே வந்து திமுக தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கிளந்து எழுந்திருப்பது திமுகவை மீண்டும் வருத்தமடைய செய்திருக்கிறது. இதிலிருந்து எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு கிடையாது, ஸ்டாலினுக்கு அடுத்தது கட்சிக்காக உழைக்கிறவங்க தான் தலைமைக்கு வரணும் என்று என்றாங்க. இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவங்க கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. இரண்டாவது, இதை திமுக கண்டிக்கவும் இல்லை. கண்டித்தா என்ன ஆகும் தெரியுமா, இந்த விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு பரவிடும். எம்எம் அப்துல்லா அவர்கள் போட்டது தப்பு, ஏன் இந்த மாதிரி போட்டீங்க என்று சொன்னாலும், இல்லை இது வந்து தற்செயலாக நடந்தது அப்படின்னு தொண்டர்களை சமாதானப்படுத்தினாலும் உடனடியாக திமுகவுக்குள்ள பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்குது, உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவு கிடையாது என்ற ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துகின்ற விஷயமானது ஃபெயிலியர் ஆகிடும். அதற்காக திமுக தலைமையும் தொண்டர்களுடைய எதிர்ப்பை இன்னும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்புகளையும் பொங்கல் சிறப்பு பரிசுகளையும் அவங்க தொகுதியில் போய் கொடுத்துட்டு செய்தியாளர்களை சந்திக்கின்றார், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்கிறாரு. அதற்கு பிறகு திரைத்துறையில் எந்த இலக்கும் இல்லைங்க, நம்ம அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் தொகுதியுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தான் செஞ்சிட்ருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லையே. சரிங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னாங்க, கையும் பிறஞ்சிடுச்சு. என்ன சொல்கிறாங்க கேட்டினா செய்தியாளர்கள், தை பிறந்தால் அமைச்சர் பதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் அமைதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னங்க பிரச்சனை, போகின்ற வழி நல்லா தானே இருக்குது, இதில் என்ன தடையாக இருக்குது, என்ன குறை கண்டிங்க இதில், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தை பிறந்தால் தான் வழி பிறக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எனக்கு இன்றைக்கி அமைச்சர் பதவி வேண்டும் என்றால் எங்கள் தந்தையார் கொடுக்க தயாராக இருக்கார், அதனால் தை என்ன வைகாசி என்ன, எதற்குமே நான் காத்திருக்க வேண்டியதில்லை, நானாக தான் தவிர்த்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது. இப்படி திமுகவில் தான் சொல்கின்ற விஷயம் அடுத்தது மீறுவதற்கு யாரும் இல்லை என்ற நிலையில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது எம்எம் அப்துல்லா போன்றவங்களாம் ட்வீட்டை போட்டு தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது அப்துல்லா மேலேயும் ஒரு அதிருப்தி திமுகவுக்கு,
இரண்டாவது எதுக்கையா இந்த மாதிரி திடீர்னு தொண்டர்கள் வந்து நம்ம முன்னிறுத்து வருகின்ற போது இப்படி புரிந்து கொள்ளலையே என்ற ஒரு வருத்தமும் திமுக தலைமைக்கு இருக்கிறது. இவை இரண்டையும் எப்படி சரி பண்ண போறாங்க என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.